அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு நியமிலிருந்து சத்யநாராயண் ராஜ் பாலகுரு. இன்று திருக்குறள் கூற இருப்பவர் ஆசிரியை திருமதி சாந்தி அவர்கள். இவர் மீனம்பாக்கம் பகுதியில் இயங்கிவரும் சிவில் ஏவியேஷன் நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இப்பள்ளியும் தமிழ்நாடு நியமமும் இணைந்து பல நலத்திட்டங்களை அப்பள்ளி மாணவர்களுக்கு செய்துள்ளோம். அந்த பள்ளியிலிருந்து தொடர்ந்து ஆசிரியர்கள் திருக்குறள் கூறி வருகிறார்கள். அதன் வரிசையில் திருமதி சாந்தி அவர்களின் திருக்குறளை கேட்போம், காண்போம். வணக்கம். என்னுடைய பெயர் எஸ் சாந்தி. நான் வந்து மீனம்பாக்கத்தில் சிவில் ஏவியேஷன் நடுநிலைப் பள்ளியில் இடைநிலை உதவி ஆசிரியராக பணிபுரிகிறேன். இப்போது நம்ம வந்து குறள் நிறைய படிச்சிருக்கோம். நமக்கு சட்டுன்னு ஒரு குறள் சொல்லணும்னா அது நமக்கு பிடித்த குறளாக தான் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1330 குறளும் நல்ல பிடித்த குறள் தான், அறிவுரை சொல்லக்கூடிய குறள் தான். ஆனாலும் நமக்கு சில குறள் பிடித்தமானது அப்படின்றப்போ, எனக்கு பிடித்த ஒரு குறள் வந்து, அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு அந்த குறளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, இப்போது அமெரிக்காவிலேருந்து ஒரு பெரிய இயந்திரத்தை வர வைக்கிறாங்க. அது வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு இயந்திரம். அந்த இயந்திரத்தை வர வச்சு அது பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நாளடைவில் ஒரு சின்ன பழுது ஏற்பட்டுருது. அப்போ அந்த சின்ன பழுது ஏற்பட்ட உடனே இங்கே இந்தியாவில் யாராலையும் அதை வந்து சரி பண்ண முடியல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜெனரல் மேனேஜர், அந்த இயக்குனர் என்ன செய்கிறாரு, அமெரிக்காவுக்கே ஃபோன் பண்ணி இந்த அங்கேருந்து வர வச்சு அந்த இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டுருச்சு, நீங்கள் வந்து அதை சரி செய்கிறதுக்கு இங்கே யாரால முடியல, யாரையாவது நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும், அதனால் எங்களுக்கு உற்பத்தி கொஞ்சம் குறைஞ்சிச்சுட்டு உடனடியாக அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி செய்தி அனுப்புகிறார். உடனே அங்கேருந்து வந்து அமெரிக்காவிலேருந்து ஆள் அனுப்புகிறாங்க. அடுத்த ரெண்டாம் நாள் ஒரு நபர் வரார். பார்த்த உடனே ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்காரு. என்னது, இவரை பார்த்தா இவர் இவ்வளோ உயர்ந்த விலை உயர்ந்த ஒரு இயந்திரத்தை இவரால் பழுது செய்ய முடியுமா, பழுது நீக்க முடியுமா அப்படின்னு இவருக்கு புரியல. உடனே, இல்லை இவர் வேண்டாக்குங்க, நல்லவராக அனுப்புங்க, எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு வந்து சரி பண்ணால் தான் எங்களுக்கு வந்து உற்பத்தி இது பண்ண முடியும், அதனால் எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆளை அனுப்புங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அதனால் நீங்கள் நாளைக்கே எனக்கு பழுதை நீக்கி உடனடியாக சரி செய்யணும், திரும்ப திரும்ப வந்து அதில் பழுது ஏற்பட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. உடனே அமெரிக்காவிலேருந்து திரும்ப ஆள் வருது. அந்த இயந்திரத்தை செஞ்சவரே அவர் தான், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உடனடியே சரி செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனடியாக சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்தோடனே அடுத்த 2 செகண்டில் அவர் வந்து சரி பண்ணிட்டார், அந்த பழுதை நீக்கிட்டார். உடனே, சாரி சார், வந்து மன்னிச்சுக்குங்க, எனக்கு நான் வந்து உங்களுடைய தகுதி தெரியாமல் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு, பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை, இயந்திரம் சரியாச்சுன்னா எனக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய நாட்டுக்கு கிளம்பிட்டார். இப்போது இந்த குறள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து. அவ்வளவு பெரிய தேர் தான், பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமான தேர் தான். அந்த ஒரு சிறிய அச்சாணி, அந்த அதை வந்து நம்ம சீப்பாக நினச்சிடக்கூடாது, அந்த சிறிய அச்சாணி தான் அந்த பெரிய தேரையே இழுக்குது. அதனால் யாருடைய உருவத்தையும் பார்த்து அவரை நம்ம எடை போடவே கூடாது. அவருக்குள்ளவும் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் ஒரு சிறிய உருவத்துலேயும் ஒரு பெரிய திறமைகள் இருக்கலாம். அதனால் எல்லோரு மாணவர்கள் கூட நீங்கள் படிக்கிறப்போ நமக்கு திறமை இல்லைன்னு நினைக்கக்கூடாது, நமக்கும் நிறைய திறமைகள் இருக்குது. யாருக்கு எந்த திறமை இருக்குது அப்படின்னு புரிஞ்சு அதன் வழி நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய அது ஒரு செயலாக அமையும். இதுதான் எனக்கு பிடித்த குறள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.